கடகராசி நேயர்களே, கடகராசி நேயர்கள் என்பவர் எப்பொழுதும் கலகலப்புக்கே உண்டான கடகராசி நேயர்கள். உங்களை பொறுத்தவரையில் உணர்ச்சி வசப்படக்கூடிய ராசி கடகராசி. எளிதில் உணர்ச்சி வசப்படுவீர்கள், அதாவது சந்தோஷத்துக்கு பஞ்சமில்லாதவர்கள். யாரும் உங்களை வந்து குறைவாகவோ குறைபட்டோ பேசிவிட்டால் உங்களுக்கு மனம் பதறும், ஆகா நம்ம எதுவும் தப்பு செய்து விட்டோமோ என்று. ஆனால் இயல்பு என்னவென்றால் உங்களுக்கு புகழ்ந்து பேசினா ரொம்ப பிடிக்கும். அதனால் உங்களுடைய நண்பர்களோ, உங்கள் வீட்டில் இருப்பவர்களோ, உங்கள் அருகாமையில் இருப்பவர்களோ உங்களை பார்த்து நீ நன்றாக இருக்கின்றாய் அப்படின்னு சொன்னால் ரொம்ப சந்தோஷப்படுவீர்கள். கொஞ்சம் அங்கங்கே குறையாக இருக்குன்னு சொன்னால் கவலைப்படுவீர்கள். உணர்ச்சி வசப்படக்கூடிய ஒரு ராசி. கோபம், வேகம், கவலை, சிரிப்பு, அழுகை அனைத்தும் உங்களுக்கு எளிதில் வெளிப்படக்கூடிய, கலகலப்பு நிறைந்த, நண்பர்கள் வட்டாரங்கள் அதிகம் உண்டான கடகராசி நேயர்கள். உங்களுக்கு எங்கே சென்றாலும் நண்பர்கள், யாரை பார்த்தாலும் நண்பர்கள். வீட்டுக்கு தாய் தகப்பனாருக்கு நன்மைகள் செய்வீர்களோ என்பதோ தெரியாது, பிரத்தியாருக்கு நண்பர்களுக்கு ஓடி போய் செய்வீர்கள். கர்ம வீரர் காமராஜர் பிறந்த கடகராசி என்பார்கள். அதனால் கர்மமே கண்ணாயிரன்னு சொல்லக்கூடிய வகையிலே சமுதாய மக்களுக்கு, சமுதாய தொண்டு செய்யக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு உண்டான ஒரு ராசி. கடகலக்கணத்திலும் கடகராசியிலும் பிறந்தவர்கள் வந்து மிகவும் அதிகமாக பார்த்தீர்கள் என்றால் அரசியலில் இருப்பார்கள், பொது வாழ்க்கையில் இருப்பார்கள். பொதுமக்கள் சார்ந்த துறையிலே தன் முகத்தை காட்டிக்கொண்டு அன்றாட மக்களை சந்திக்கக்கூடிய வேலையிலே இருப்பார்கள். அதுதான் உங்கள் ராசியினுடைய குணங்கள். அதற்கு சொந்தக்காரர் உங்களுக்கு உங்களுடைய அமைப்பை பொறுத்தவரில், இயல்பு நிலையை பொறுத்தவரில் எல்லாத்திட்டையும் அன்பாக பழகுவீங்க. இப்போ இந்த வருடத்தினுடைய பலனை பொறுத்தவரையில், விகாரி வருடத்தினுடைய பலனை பொறுத்தவரையில், உங்களுடைய ராசிநாதன் ராசியிலே அமர்ந்துள்ளார். அது மிகவும் ரொம்ப திக்பலம் என்று சொல்லக்கூடிய, நினைத்த காரியம் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டான காலம். அப்போ மன மகிழ்ச்சி நன்றாக இருக்கும். கடகராசியில் பிறந்தவர்கள் வந்து பொது வாழ்க்கையில் ஈடுபட்டோரா இருந்தாலும் உங்கள் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். அரசியலில் இருப்பவர்கள் வெற்றி அடைவீர்கள். நினைத்தது வெற்றி அடையும், கிடைக்கும், வீடு தேடி வரும். அப்பேற்பட்ட ஒரு காலகட்டம். கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக அருமையாக அமைந்துள்ளது கடகராசிக்காரர்களுக்கு. அதே போன்று உங்கள் தாயாருக்கும் குடும்பத்தார்களுக்கும் வீட்டுக்கு தேவையான நன்மைகளும் எளிதில் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டான ஒரு ராசி இந்த ராசி. இப்போ நடக்கக்கூடிய நேரம் உங்கள் ராசிக்கு இரண்டு கூடிய சூரிய பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். வாக்கதிபன் பத்தாம் இடத்தில் உச்சம் பெற்று அமர்ந்தால் சொன்ன சொல் பலிதமாகும், அதற்கு கட்டுப்பட்டே ஆக வேண்டும். அதாவது வருட ஆரம்பத்திலே சூரிய பகவான் உச்சம் பெற்று, உங்கள் ராசிக்கு இரண்டு கூடியவர் உச்சம் பெற்று பத்தாம் இடத்தில் அமர்ந்திருப்பதனால் என்ன சொன்னாலும் யாரும் கேட்பாடுகள் கேட்டே ஆக வேண்டும். ஒரு ஆணை பிறப்பிக்கிறது, சொல்கிறது, போகிறது எதுவாக இருந்தாலும் பிறத்தியாரை வந்து செய்ய மாட்டேன்னு சொல்ல மாட்டான், உடனே செய்கிறேன்னு சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு காலகட்டத்தில் உங்களுக்கு கிரகம் அமைந்திருக்கிறது. இந்த வருடமும் அறமை அமைந்திருக்கிறது, இனிமையாக இருக்கும். கணீர் என்று பேசக்கூடிய வார்த்தைகள், சொன்ன சொல் பலிதமாகும், சந்தோஷம் கிடைக்கும், வருமானம் வரும். வாக்கால் பேசி பிழைக்கக்கூடிய ரியல் எஸ்டேட், அதே போல் வந்து டீச்சர், அதே போல் வந்து வக்கீல், சம்பந்தப்பட்ட அனைவருக்கும் நன்றாக இருக்கும், நன்றாக வருமானங்கள் வரும். கொடுக்கல் வாங்க லாபாதேவி செய்கிறவர்களுக்கு நன்றாக வருமானம் வரும். அதே சமயம் மூன்றுக்கும் பனிரெண்டுக்கும் உடையவர் புதன் பகவான். அவர் உங்களுக்கு நீச்சமாகி ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். பொதுவாக மூன்றாம் மதி பனிரெண்டாம் மதி நீச்சமாகிறது என்பதும் அந்த புதன் பகவான் நீச்ச பங்கம் வாங்கியிருக்கிறதுனால் நீச்சத்துக்குரிய பலனும் பங்கம் வாங்கியிருக்க பலனும் இரண்டும் உங்களுக்கு கிடைக்கும். ஆகையான நினைத்த காரியங்கள் கண்டிப்பாக நிறைவேறும், சற்று காலதாமதமானால் நிறைவேறும். சுப விரைய செலவுகள் குடும்பத்தில் நடக்கும், நல்லது நடக்கும். விவசாயம் பண்ணக்கூடியவர்களுக்கு விவசாயம் நன்றாக இருக்கும். ஆடு மாடு வைத்து பால் கறப்பவர்களுக்கு பால் வியாபாரம், நீர் சம்பந்தப்பட்ட செய்பவர்களுக்கு நன்றாக இருக்கும். தோட்டந்தொரவு வைத்திருப்பவர்களுக்கு நன்றாக இருக்கும், அவர்களுக்கான நன்றாக வருமானங்கள் நல்லாக வரும். உங்கள் ராசிக்கு நீர் ராசி நல்லபடியாக இருக்கிறதுனால இந்த வருடத்தில் மழைகள் அதிகம் பெய்ந்து நல்ல வருமானம்னா வரக்கூடிய நிலையிலும் உங்களுக்கு இயற்கையாக இருக்கிறது. அதே சமயம் வந்து மூணுக்கும் பனிரெண்டு கூடிய புதன் பகவான் நீச்ச பங்கம் வாங்கியிருக்கிறதுனால் இந்த நிலையிலாம் அனைத்து நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு. அதற்கு அடுத்தாற்போல் நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடைய இந்த ராசிக்கு நான்குக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கர பகவான் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்துள்ளார். பொதுவாக இந்த ராசிக்கு வந்து சரராசிக்கு வந்து இந்த நான்கு கூடிய பகவான் வந்து ஒரு பாதகாதிபதி. அவர் மறைகிறது நல்லது. அப்பொழுதுக்கே உங்களுக்கு கெட்டவன் கிட்டிடும், கிட்டிடும் ராஜயோகம் என்ற அமைப்பிலே
சுக்கிர பகவான் மறைகிறதுனால் வரக்கூடிய தீமைகள் விலகும், கஷ்டங்கள் விலகும், எதிரிகள் விலகுவார்கள், கடன் அடப்படும், எதிர்பார்த்த காரியங்கள் எதிர்பார்க்காத காரியங்கள் திடீர் திடீர் என்று நடக்கும். அதே சமயம் வந்து லாபஸ்தானம் கொஞ்சம் சற்று குறையும், அதே சமயம் திடீர்னு ஏறும். இவ்வாறாக சுக்கிர பகவானால் வரக்கூடிய பலன்களுக்கு மாறி மாறி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சற்று உடல்நலத்திலே சளி சம்பந்தமான தொந்தரவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறதுனால் சற்று உடல்நலத்தில் கவனத்தை கொள்ள வேண்டும். சுகாதிபதி போய் அஷ்டமஸ்தானத்தில் அமர்ந்தால் சுகத்தை கெடுப்பார், லாபாதிபதி அஷ்டமஸ்தானத்தில் இருந்தால் லாபத்தை கெடுப்பார். ஆனால் சற்று குறைவாக இருக்கும் என்று சொல்லுகிறேனே தவிர முழுமையாக இல்லை, பயப்பட வேண்டிய அவசியமும் அல்ல. அடுத்தாற்போல் பஞ்சமாதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு பதினொன்றுக்குரியவராக சேர்ந்து, உங்கள் ராசிக்கு வந்து பத்துக்குரியவரும் அஞ்சுக்குரியவரும் பதினொன்றாம் இடத்தில் அமர்ந்துள்ளார் செவ்வாய் பகவான். பஞ்சமாதிபதியும் உங்கள் ஜாதகத்துக்கு ஜீவனாதிபதியும் சேர்ந்து பதினொன்றில் அமர்ந்து விசேஷ பலன்கள், என்ன பலன்கள்? நினைத்த காரியங்கள் அறிவினாலும் புத்தியினாலும் பிழைக்கக்கூடியது, நண்பர்களால் வருமானங்கள் வரக்கூடியது, வேலை வாய்ப்பினால் ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடியது, செய்யும் தொழில் அதிக வருமானம் வரக்கூடியது, மணக்கெட்டு ரியல் எஸ்டேட்டின் மூலியமாக வருமானங்கள் வரக்கூடியது, அரசாங்கத்தினால் உயர் பதவிகள், அரசாங்க அதிகாரிகளால் நன்மைகள், அரசாங்க அதிகாரி நன்மையாக இருப்பார், ஃப்ரெண்டாக இருப்பார்கள். அதே போல் பிரச்சனைகள், வழக்கு வியாஜியங்கள் இருந்தால் வெற்றி கொள்ளது, எதிர்கொள்ளக்கூடிய அது முறியடிக்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். அனைத்துமே உங்களுக்கு நன்மையாக இருக்கக்கூடிய இடத்தில் செவ்வாய் பகவான் உங்களுக்கு அமர்ந்துள்ளார். அதனால் செவ்வாய் பகவான் உங்களுக்கு பஞ்சமாதிபதி ஜீவனாதிபதி லாபத்தில் அமர்ந்திருப்பது மிகவும் நன்று. அதற்கு அடுத்தாற் போல் உங்களுக்கு ஆறு கூடியவர் ஒன்பது கூடியவர் அப்படின்னு சொல்லக்கூடிய குருபகவான் ஆறாம் இடத்தை தற்காலிகமாக அமர்ந்துள்ளார். அவர் திரும்பவும் இந்த வைகாசி மாதம் ஐந்தாம் இடத்துக்கு வந்து விடுவார். கடகராசிக்கு வந்து ஐந்தில் குரு, ஆறில் சனி, ஆறில் கேது, பனிரெண்டில் ராகு, வெற்றியை தரக்கூடிய கிரக அமைப்புகள். இயற்கையாக உங்களுக்கு அமைப்பே அப்படி இருக்கிறது. தற்சமயம் அதிசாரத்தில் குருபகவான் சென்றாலும் தன் வீட்டுக்கு தானே சென்றுள்ளதால் எதிர்ப்புகள் விலகும், பகைகள் விலகும், கடன்கள் போகும், நோய்கள் போகும், கவலை கொள்ள தேவையில்லை. உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் உங்கள் பின்னாடி போய்விடுவார்கள். கடன் கொடுத்து கடன் வாங்கக்கூடியவர்களுக்கு கடன் வந்து சேர்ந்துவிடும், கேட்ட இடத்தில் பணம் வந்து சேர்ந்துவிடும், பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நோய்கள் உங்களை கண்டு ஓடிவிடும், விலகிவிடும். அதனால் அரசியலில் இருப்பவர்களுக்கு எதிரி தொந்தரவு இருக்காது, அரசியலில் நினைத்த காரியங்கள் நிறைவேறும். பொது வாழ்க்கையில் ஈடுபட்டவர்களுக்கு பொது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், அதாவது போலீஸ் கேஸ், கோர்ட்டு கேஸ், வழக்கு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் அனைத்தும் விலகிவிடும். அதனால் எதிரிகள் போலீஸ் கேஸ், வழக்கு, கோர்ட்டு கேஸில் அனைத்தும் விலகிவிடும். குரு பகவான் உங்களுக்கு நன்மையே செய்வார். அதற்கு அடுத்தாற்போல் ஏழுக்கும் எட்டுக்கும் உடைய சனி பகவான் உங்கள் ஜாதகத்துக்கு ஆறாம் இடத்தில், உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் அமர்ந்துள்ளார். திருமணம் செய்பவர்களுக்கு சற்று கொஞ்சம் தாமதமாகும், வழிபாடு செய்தால் தாமதமின்றி திருமணம் நடக்கும். ஆனால் ஏழாமாதி எட்டாமாதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் ஆறாம் இடத்தில் அமர்வது வெற்றியை தரும், லாபத்தை தரும், திருமணத்துக்கு தடையை ஏற்படுத்தும், குழந்தை புத்திர பாக்கியத்தை தடைப்படுத்துவார், தொழிலே கொஞ்சம் அலைச்சலை தருவார், வேறு ஒன்றும் இருக்காது. அதே சமயம் அவருக்கு வழிபாடு செய்தோம் என்றால் அவர் நன்மையே செய்வார். அதற்கு அடுத்தாற்போல் உங்கள் ஜாதகத்துக்கு ஏற்கனவே சொல்லிவிட்டேன், குரு பகவான் ஆறுக்கும் ஒன்பது கூடியவர் ஆறாம் இடத்திலும், அதே சமயம் ஐந்துக்கும் பத்துக்கும் கூடிய செவ்வாய் பகவான் பதினொன்றாம் இடத்திலும் அமர்ந்திருப்பது நன்மை. உங்கள் ராசிக்கு வந்து நான்குக்கும் பதினொன்றுக்கும் கூடிய சுக்கிர பகவான் எட்டாம் இடத்தில் இருப்பது கெட்ட பலன்கள் விலகி நல்ல பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு காலம் என்று. இந்த வருடத்திலே குரு பகவான் உங்களுக்கு பிறந்த காலகட்டத்தில், அதாவது இந்த வருட பிறந்த காலகட்டத்தில் ஆறாம் இடத்தில் அமர்ந்தாலும் உங்கள் ராசிக்கு பத்தாம் பார்வை, ஐந்தாம் பார்வையை பத்தாம் இடத்தையும், அதே சமயம் ரெண்டாம் அவருடைய ஏழாம் பார்வைன்னு சொல்லக்கூடிய இடத்தையும் பனிரெண்டாம் இடத்தையும் ரெண்டாம் இடத்தையும் பார்ப்பதனால் அந்த ஒரு நன்மையும், திரும்பவும் வைகாசி மாதம் ஐந்தாம் இடத்துக்கு வருவதனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். இந்த வருடத்திலே குரு பயிற்சினால் அதிக நலனையும் அதிக பலனையும் அடையக்கூடியவர்கள் கடகராசி நேயர்கள் தான். அதனால் அவங்களுக்கு நினைத்த காரியங்கள்லாம் நிறைவேறும், பயப்படவோ கவலை கொள்ளவோ தேவையில்லை. இருந்தபோதிலும் சிறு வழிபாடுகள், அதாவது கல்யாணம் ஆக வேண்டி குழந்தைகள் பிறக்க வேண்டி இருப்பவர்களுக்கும் வேலை வாய்ப்பு கிடைப்பவர்களுக்கும் உண்டான சில பரிகாரங்கள் என்னவென்றால், குரு தட்சிணாமூர்த்தி பகவான் வழிபாடு இந்த ஒரு ரெண்டு மாதம்
ஏற்படுத்தி கொள்ள வேண்டும். வீட்டுக்கு அருகாமையில் உண்டான கோயிலில் சிவாலயங்களிலே குரு பகவானையும் தட்சிணாமூர்த்தி பகவானையும் வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதே சமயம் முருகன் வழிபாடு, செவ்வாய்க்கிழமைதோறும் முருகனை வழிபாடு செய்து கொள்ளுங்கள். கார்த்திகை சஷ்டி அன்று அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள். சனி பகவானுக்காண்டி சனிக்கிழமைதோறும் சனி பகவானுக்கும் பைரவர் பகவானுக்கும் விளக்கு தீபம் நெல் எள் தீபம் ஏற்றி வழிபாடு செய்து கொள்ளுங்கள். அதே போல் ராகு கேது பகவானால் உங்களுக்கு நன்மையே தான் நடக்கும், தீமையை நடக்காது, கவலை கொள்ள தேவையில்லை. மொத்தத்தில் இந்த வருடத்தில் கடகராசி நேயர்களுக்கு நன்மைகள் அதிகமாக உண்டு, பயப்பட வேண்டாம், வெற்றி நிச்சயம், ஜெயம் உண்டு.